அகநானூரில் நக்கண்ணையார் எழுதிய ஒரு பாடல் இதுவரை நாம் கண்டிராத ஒரு விலங்கை இவ்வாறு வர்ணிக்கிறது. இடும்படுபு அறியா வளம்படுபு வேட்டத்து வால்வரி நடுங்க புகழ் வந்து ஆளி உயர்முதல் யானை புகர் முகத்து ஒற்றி வெண்கோடு புய்க்கும். அதாவது இப்பாடலின் விளக்கம், அடித்து வீழ்த்தும் விலங்குகள் இடப்பக்கத்தே விழுவதை ஒருபோதும் அறியாத வெற்றியையுடைய வேட்டைக்கு செல்லும் வால் போன்ற வரிகளையுடைய புலியானது நடுங்குமாறு ஆளியானது பாய்ந்து வந்து உயர்ந்த நெற்றியினை உடைய யானையின் புள்ளி பொருந்திய முகத்தை தாக்கி அதன் வெண்ணிற தந்தத்தை பறித்தெடுக்கும். வலுவில் மிகுந்த யானையையும் தாக்கி அதன் தந்தத்தையும் பறிக்கும் அந்த மகா உயிரினம் எதுவாக இருக்கும் என தேட தேட ஆச்சரியம் நீள்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதே பூமியில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ராட்சத உடல் அமைப்புடன் டைனோசர் என்ற மிருகம் வாழ்ந்து கொண்டிருந்ததாக பல்வேறு ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. அந்த ஆராய்ச்சிகளின் ஆணிவேர்களை அசைத்து பார்க்கிறது இந்த யாளி எனும் தமிழரின் புராதான விலங்கு. துவக்கத்தில் நாம் பார்த்த நக்கண்ணையார் கூறும் அதே உயிரினம்தான் இந்த யாளி. யாளிகள் பெரும்பாலும் தென்னிந்திய கோவில் சிற்பங்களில் மட்டுமே காண கிடைக்கும் ஒரு விசித்திரமான மிருகம். கோயில் கோபுரங்கள் மண்டப தூண்களில் மட்டுமே காணப்படும் ஒரு கற்பனை சிலை என்பதுதான் பலரது எண்ணம். உண்மையில் அது கற்பனை உயிரினம் என்றால் அக்கற்பனை இந்தியா முழுவதும் பரவ காரணம் என்ன? வாருங்கள், இதுவரை உலகம் அறியாத உலகில் வாழ்ந்த ஒரு ராட்சத உயிரினத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். யாளி சிங்க உடலும் அதனுடன் யானையின் துதிக்கையும் தந்தமும் சேர்ந்தாற்போல் காட்சி தருவதைப் போன்று பல கோயில்களில் இவற்றின் சிலைகள் அமைக்கப்பெற்றுள்ளன. யாளிகள் பொதுவாக சிங்கத்தின் உடல் அமைப்பை கொண்டுள்ளன. அவற்றின் தலைகளோ வேறு ஒரு விலங்கின் சாயலில் வடிவமைக்கப்பட்டு உள்ளன. யானை மட்டுமின்றி சிங்கத்தின் தலையையும் பாம்பின் வால் தோற்றத்தையும் கொண்டுள்ளது இந்த யாளி எனும் தமிழரின் புராதன விலங்கு. சிங்கத்தின் தலை கொண்டதை சிம்ம யாளி என்று கூறுவர். யானை முகத்தை யானை யாளி என்றும் அழைக்கிறார்கள். யாளி யானையின் பலத்தையும் சிங்கத்தின் வேகம் மற்றும் ஆற்றலையும் நாகத்தின் பய காரணிகளையும் ஒரு சேர கொண்டது. பழமையான கோயில்களின் மண்டப தூண்களில் எல்லாம் இரண்டு கால்களில் நிற்கும் முழு உயர முப்பரிமாண யாளியின் சிலையையும் அந்த யாளி சிலையின் முழங்காலுக்கு கீழே யானை நிற்கும் சிலையையும் பார்த்திருப்போம். பொதுவாக யாளி யானையை தாக்குவது போன்று உள்ளதை சிற்பங்களில் காணலாம். இப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பின்னணி கொண்ட இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியில் ஒரு பிரம்மாண்ட விலங்கின் பதிவுகள் ஏராளமாக பரவி கிடப்பதை பார்க்க முடிகிறது.